ஹாய், இன்னைக்கு வந்து நாங்க ஒரு சேலஞ்ச் வீடியோ எடுத்தோம். வீடியோயை பாக்குறதுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அது வந்து அதுக்கு அடுத்தது வேலைங்க நிறைய இருக்கும். அந்த அதையெல்லாம் எடுத்து ஆர்டர் பண்ணி வைக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும். பாருங்க, இப்ப அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே. ராகேஷ் வந்து நின்று சும்மா பாத்துக்கிட்டே இருக்கா. எப்பவுமே எங்க வீட்டுல வீடியோ எடுத்து முடிச்சதும் இதே மாதிரி சுச்சுவேஷன்ல தான் இருக்கும். அதனால எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சுட்டு, இப்படி எடுத்து வச்சாதான் அடுத்தது நம்மளுக்கு இனி வேற ஏதாவது வேணும் அப்படின்னாலும் அச்சு நிறைய கலர்ஸ் கேட்பாங்க. எப்போ பார்த்தாலும் நிறைய கலர்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பான். நான் வந்து பார்க்காமலே பேசிட்டு இருக்கேன்ல, சாரி கைஸ். எல்லாமே எடுத்து வச்சுட்டு இனி சாயங்காலம் கோயிலுக்கு வர போகணுமா. கோயில இருந்து ஒரு அரை மணி நேரம் எல்லாம் ஆயிரும், அதனால கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். யார் யார்டா வரீங்க கோயிலுக்கு? அச்சு வருவா, அம்மு வந்து தூங்கிட்டு இருக்கா, நல்லா தூங்கட்டும். வர வர அவ சரியா தூங்குறதே இல்லை. எங்க குட்டி பாருங்க, எங்க அம்மாவும் தூங்குறாங்க, எங்க சின்ன குட்டி சின்ன குட்டியும் தூங்கிட்டு இருக்குது. நல்லா தூக்கம், ரெண்டு பேர்த்துக்கு பயங்கர தூக்கமா இருக்கு. சரி, நல்லா தூங்கட்டும். அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இது நல்லா தூங்கும் போது அம்மா வந்து எழுப்பி எழுப்பி விட்டுறா, டே எப்படிடா நீ தூங்குவ, வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு. சின்னவ ரொம்ப பிடிச்சிருச்சு அம்மாவுக்கு, நல்லா விளையாடுறா. நான் நினச்சது என்னன்னா, இவங்க யாரும் இல்லாத டைம்ல அவ சின்ன கூட நல்லா விளையாடணும்னு நினச்சேன். அதே மாதிரி அவன் நல்லா விளையாடுறான், அதனால எனக்கு ஒரு பிரச்சனையே அந்த கவலை தீர்ந்துது. ஓகே, இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் டிவி அந்த மாதிரி நம்மளவே நம்ம பின்னாடியே நடந்துகிட்டு இருப்பா, இதுன்னு அவர் கூட விளையாடிட்டே இருந்துக்குவாங்க. சரி ஓகே ஓகே, எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா? இதுல இருந்து கலர் இங்க, இதுல இருந்து பிரஸ் இந்த பிரஸ் கழுவி இப்படி. எனக்கு நீ டைம் ஆயிடுச்சு, நான் இனி கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்புறமா பேசுறேன். ஓகே, அவ்வளோ ஸ்பீடாக கிளம்பியும் கோயிலுக்கு வரும்போது இருட்டாயிடுச்சு. சரி பரவாயில்ல, ரொம்ப கூட்டமாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மு அச்சு புவனா எல்லாரும் வந்தனால நாங்கள் காரில் வந்தோம். சீக்கிரமாக சாமி கும்பிடணும், கடவுளே கூட்டமே இல்லை. சரி சீக்கிரமாக சாமியை பார்த்து கும்பிடணும். ரெண்டு வாரமாக வந்துக்கிட்டே இருக்கேன், என்னால் சரியாக சாமி கும்பிடவே முடியலை. ஏன்னா 7 மணிக்கு பூஜைக்கு நின்றுறது, அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப டைம் ஆயிடுது. சீக்கிரமாக சாமியை ரொம்ப மனசு நிம்மதியாக பார்த்து சாமி கும்பிட முடியல, சீக்கிரமாக திற போட்டுறாங்க, அதனால் சரின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றதுக்கு போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா மன நிம்மதியாக நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டதும் அந்த பொண்ணு வந்து என்கிட்ட பார்த்துட்டு, நீங்கள் ஃபோனில் வரீங்க தானே, நான் உங்களை டெய்லி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சைடில் பார்த்து பேசிகிட்டே போச்சு. அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் வந்தேன், அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு அந்த பொண்ணு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் கோவிலெல்லாம் சுற்றி கும்பிட்டுட்டு, அடுத்தது நீ முருகன் கோவில் இருக்குது அங்கேயும் போய் கும்பிட்டுட்டு சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அங்கேயும் போய் கும்பிட்டுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு நேராக கிளம்பிட்டோம். ஏன்னா அம்மாவை எடுத்துகிட்டு வரல, அதனால அழுவாளோ அப்படின்னு சொல்லி நாங்கள் கோயிலேருந்து கிளம்பிட்டோம். நல்ல வேலை கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. 2 வாரமாக போயிட்டு வந்தோம். 2 வாரமாக கொஞ்சம் என்ன சொல்கிறது, சீக்கிரமாக அவசர அவசரமாக சாமி கும்பிட்ற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கே தான் நல்லா நிம்மதியாக சாமியை பார்த்து மனசார சாமி கும்பிட்டுருக்கேன். நான் நினச்ச மாதிரி சாமி கும்பிட்டுருக்கேன். சாமி கும்பிட்டுட்டு மனசு நிம்மதியோடு வந்தாச்சு. போன வாரமும் அச்சுக்கு இந்த மாதிரி ஒரு வளையல் கிடச்சிது. இந்த வாரமும் அச்சுக்கு இந்த பர்பிள் கலர் வளையல் கிடச்சிருக்கு. நீங்க பார்த்தீங்களா வாட்சு? இது வந்து வாட்சு அப்படின்னு சொல்லிட்டு அச்சு வாங்கினா எங்க போனாலும் ஏதாவது ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இந்த இப்படி மேக்னெட், மேக்னெட் எல்லாம் இல்ல, ஒரு இது. அப்புறம் அம்முக்கு வந்து இந்த போன் வாங்கணும். அம்மாவுக்கு இந்த ஃபோன் வாங்கினோம், ஏன்னா இது வந்து அடிக்கடி அம்மாவோட ஃபோன் எடுத்து வச்சுக்கிட்டு அவ ஹலோ ஹலோ அப்படிங்கிறா. இந்த ஃபோன் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அவளுக்கு கரெக்டாக இருக்கும். இது அப்படி இல்லை, நெக்லஸா போட்டு ஹலோ பக்கத்து வீடு வந்ததுல இருந்து எங்க சின்ன குட்டி வந்து பாருங்க, பயங்கரமா பாசத்தை காட்டிட்டே இருக்கு. டேய் சின்ன வைங்க வாடா, என்ன சின்னுக்கு வாரல மாட்டல தள்ளு. ஏய் வேண்டாம், விடு பேசாம இருக்கு.
அப்புறம் பாருங்க அது வந்து எங்கேயோ போயிட்டு வந்துட்டீங்க என்னை விட்டுட்டு அப்படின்னு சொல்லி பயங்கரமா கொஞ்சதுக்கு தூக்கிட்டே இருக்கு. அவ்வளவுதான் இன்னைக்கு பொழுது அப்படியே முடிஞ்சது. இனி நாளைக்கு பாக்கலாம். ஏ அளவ போடு அளவ போடு அளவ போடு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம நாளைக்கு காலையில பாக்கலாம். டாடா பாய். அந்த வில்லு படுத்து அம்முக்குட்டி தூங்குறா, நல்லா தூங்குறா. கோயிலுக்கு போனதுல இருந்தே தூங்கிட்டு இருக்கா. சரி நல்லா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி தூங்க விட்டுட்டேன். சிங்க பாத்தியா? ஏய்